வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இந்த வலையொலியிலே நல்ல நல்ல ஆளுமைகளை அழைத்து வந்து பேச வைக்க வேண்டும் என்பது ஒரு தேடலாக இருந்தது. அதன் அடிப்படையில் முதன் முதலாக ஐயா காசி ஆனந்தன் அவர்களை அழைத்து வந்து நாங்கள் ஒரு சிறப்பு நேர்காணல் எடுத்து வெளியிட்டோம். அதில் பல விமர்சனங்கள் உண்டு. அது எதிர்மறை விமர்சனங்கள், நேர்மறை விமர்சனங்கள் என்று பல விமர்சனங்கள் உண்டு. ஆனால் காசி ஆனந்தன் ஐயா அவர்கள் குறிப்பிட்ட மேதகு பிரபாகரன் அவர்களையும் மதிவதினி அவர்களையும் துவாரகா அவர்களையும் மையப்படுத்திய அந்த செய்திகளுக்கு ஒரு வலுவான ஆதரவு கிடைத்திருக்கிறது என்பதை வந்திருக்கக்கூடிய கருத்துகள் மூலம் நம்மால் அறிய முடிகின்றது. எனவே இன்னும் பல ஆளுமைகளை அழைத்து வந்து அவர்களை முன்னிலைப்படுத்தி ஒரு சிறப்பு நேர்காணல் செய்தால் சிறப்பாக இருக்கும் என்கின்ற ஒரு எண்ணப்பாட்டில் அதற்கான நிகழ்வுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு பயணித்தோம். அப்படித்தான் லண்டன் முரளி அவர்கள் கவுன்சிலராக இருக்கக்கூடிய முரளி அவர்களையும் அழைத்து ஒரு நேர்காணலை எடுத்தோம். தற்பொழுது பல கருப்பையா அவர்களை, அதாவது தேசிய நீரோட்டத்தில் பயணித்து தமிழ் தேசியத்தை மையப்படுத்திய கருத்துக்களை இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா பல கருப்பையா அவர்களிடம் ஒரு நேர்காணல் எடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் மனதிற்குள் தோன்ற அவரிடம் அதை குறித்து நாம் அழைப்பெடுத்து அவரிடம் பேசினோம். தொலைபேசியில் ஐயா அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக சொன்னார்கள், கண்டிப்பாக நான் பேச வேண்டும், ஆனால் நான் பேசுவதற்கு முன்னால் என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், ஈழ மக்களுக்கான ஒரு தெளிவான ஒரு செய்தியை நான் முன்வைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஐயா அவர்களை பொறுத்த மட்டில் உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களோடு பயணித்தவர். காங்கிரஸ் பேரியக்கத்தோடு மிக நீண்ட ஒரு தொடர்பில் இருந்து அதன் பின்பு அவர் தமிழ் தேசியத்தை மையப்படுத்திய ஒரு பயணத்தை எடுத்து இன்று தமிழ் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கின்றார். மேதகு பிரபாகரன் அவர்களுடைய இருப்பை குறித்து ஐயா பல நெடுமாறன் அவர்கள் அறிவித்த பொழுது பல தமிழகத்தை சார்ந்த தலைவர்கள் மௌனம் சாதித்தார்கள். ஆனால் பல கருப்பையா அவர்கள் அந்த ஐயா பல நெடுமாறன் அவர்களுடைய அந்த கருத்திற்கு அவர் ஆதரவு தெரிவித்தார். காரணம், நெடுமாறன் அவர்களுடைய அரசியல் நேர்மை. அவர் இந்த சூழலில் பொய் சொல்ல வேண்டிய தேவையில்லை, என்னை பொறுத்த மட்டில், அதாவது விடுதலை புலி இயக்கம் ஒரு திறன்பட்ட, அதாவது ஒரு செயல் வடிவம் கொண்ட இயக்கம் என்பது நாம் அனைவருமே உணர்ந்திருக்கக்கூடிய செய்தி. எனவே அந்த திறன்பட்ட ஒரு இயக்கம் தன்னுடைய தலைவனை எதிரிகளிடம் மாட்டிக்கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டு சென்றிருக்காது. கடைசி களம் வரை அந்த தலைவனுக்காக அந்த இயக்கம் போராடி இருக்கும். எனவேதான் பல நெடுமாறன் ஐயா குறிப்பிட்ட கருத்தில் உண்மை இருக்கும் என்கின்ற எண்ணம் என் மனதிற்குள் இருக்கிறது என்று பல கருப்பையா அவர்கள் பல ஊடகங்களில் செய்தியாக குறிப்பிட்டிருந்தார். எனவே அதை மையப்படுத்தி உண்மையிலே என்ன மேதகு பிரபாகரன் அவர்களுடைய இருப்பை குறித்தும் மதிவதினி அவர்களுடைய இருப்பை குறித்தும் துவாரகா அவர்களுடைய இருப்பை குறித்தும் பலவாறு பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் உண்மை எதுவாக இருக்கும் என்பதை குறித்த ஒரு அழுத்தமான பதிவை இதுபோன்ற தலைவர்களிடமிருந்து நாம் கேட்டு பெறுவது சிறப்பாக இருக்கும் என்கின்ற விடயத்தில்தான் ஐயா பல கருப்பையா அவர்களிடம் நாம் இதை குறித்தும் செய்தியாகவே வைத்தோம். ஐயா, நீங்கள் பேசுகின்ற பொழுது அல்லது உங்களிடம் நாங்கள் சிறப்பு நேர்காணல் செய்கின்ற அந்த வேளையில் நீங்கள் பதிவு செய்கின்ற கருத்துகள் இதில் எது உண்மை எது பொய் என்கின்ற விடயத்தை தெளிவுபடுத்தி நீங்கள் கூற வேண்டும். காரணம், நெடும் ஒரு ஒன்றரை வருடமாக இந்த விடயம் பரபரப்பாகவே பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் மக்கள் அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இது நடந்து விடுமோ, வெளியே வந்து விடுவார்களோ, அவர்கள் தோன்றி மக்கள் மத்தியிலே உரையாற்றி விடுவார்களோ என்கின்ற ஒரு தேடல் மக்கள் மத்தியிலே இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு சின்ன சறுக்கல்களும் சில சூழல்களும் அதற்கு ஒத்துழைக்காத ஒரு களம் இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே உண்மையிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, உண்மையிலே அவர்களுடைய நிலைப்பாடுகள் என்ன என்கின்ற விடயத்தை குறித்து நீங்கள் உடைத்து எங்களுக்கு சொல்ல வேண்டும் ஐயா என்ற கருத்தை நாம் பல கருப்பையா அவர்களிடம் வைத்திருக்கிறோம். அவர் நமக்கு 2-3 நாட்கள் எனக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கி கொடுங்கள், நான் இதை குறித்து ஒரு தெளிவான தேடல் எடுக்க வேண்டியது இருக்கிறது. ஈழம் சார்ந்த விடயங்களை குறித்து நான் பேசுகின்ற பொழுது அது சார்ந்த ஒரு தேடல் எனக்கு தேவைப்படுகிறது.
எனவே நான் அதை எடுத்து உங்களுக்கு நான் நேரம் சொல்கின்றேன். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து என்னோடு உங்களுடைய அந்த நேர்காணலை எடுத்துக் கொள்ளலாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இப்பொழுது ஆவலோடு அந்த நேர்காணலுக்கான நேரத்தை தான் நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றோம். அதுபோல நீங்கள் ஒரு சாரார் குறிப்பிடுகின்ற கருத்துக்களை மட்டும்தான் மையப்படுத்தி பதிவிட்டுக் கொண்டு இருக்கிறீர்கள். எதிர்மறை கருத்துகள் குறிப்பிடுகின்ற யாரையுமே நீங்கள் இதுவரை அவர்கள் சார்ந்த எந்த பதிவுகளையுமே நீங்கள் ஏன் அதை கேட்டு நீங்கள் வெளியிட வேண்டுமே, அப்பொழுதுதான் ஒரு நடுநிலையான களமாக இருக்கும் என்று பலர் எனக்கு கருத்துக்களை அனுப்பியிருக்கின்றார்கள். அது சார்ந்த ஒரு தேடல்களையும் நாம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். கண்டிப்பாக இரு சாரார் உடைய கருத்துகளையும் ஏற்று எது உண்மை என்கின்ற விடயத்தை முன்னிலைப்படுத்த வேண்டியது கடமையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அதனை மையப்படுத்திய தேடல்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றோம். இங்கு உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு தேவை. காரணம், நாங்கள் ஏதாவது ஒரு சிறப்பு விருந்தினரிடம் நீங்கள் எங்களுடைய வலையொலியில் பேச வாருங்கள் என்று அழைக்கின்ற பொழுது அவர்கள் குறிப்பிடுகின்ற ஒரே வார்த்தை, நீங்கள் ஈழத்தை மையப்படுத்திய ஒரு கருத்துக்களை மட்டுமே பேசிக்கொண்டு இருக்கின்றீர்கள், அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு மட்டும்தான் இந்த செய்திகள் போகின்றது, எனவே அதில் நாங்கள் பேசுவது எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பிவிடுகின்றார்கள். ஈழம் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுவது பெருமை என்கின்ற எண்ணப்பாட்டில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எனக்கு இதுபோன்று ஒரு சிலர் சொல்கின்ற அந்த வார்த்தைகள் சற்று வலியை கொடுத்தால் கூட நாம் நம்மளுடைய இலக்கு சரியாகத்தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய வலைஒளி ஈழம் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தியும் தமிழ் சார்ந்த கருத்துக்களை மையப்படுத்தியும் பயணிக்கின்ற ஒரு வலைஒளி என்கின்ற அடையாளத்தை அது பெற்றிருக்கிறது என்பதை நாம் அதை பெருமையாகத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதன் வெளிப்பாடுதான் நேற்று கூட தமிழீழ மகளிர் கால்பந்தாட்ட அணி இறுதிச் சுற்றுக்கு சென்றிருக்கிறது என்பதை மையப்படுத்தி நாம் அந்த காணொலியை வெளியிட்ட பொழுது பலர் இதுபோன்ற ஒரு உணர்வோடுதான் நம்மோடு கருத்துக்களை பதிவிட்டார்கள். உண்மையிலே இந்த சூழலில் எங்களுக்கு இது ஒரு தேவையான உந்தலாக இருந்தது என்ற கருத்துக்களை பதிவிட்டார்கள். எனவே தொடர்ச்சியாக தமிழ் சார்ந்த விடயங்களுக்கு முதன்மை கொடுத்து அது சார்ந்த கருத்துக்களை தேடி எடுத்து அதனை மையப்படுத்திய செய்திகளோடு நாம் பயணிக்கின்ற பொழுது அதில் குறைவான பார்வையாளர்கள் இருந்தால் கூட கவலை இல்லை. ஆனால் இந்த வலையொலி தமிழ் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி பேசிக் கொண்டிருந்தது. இவன் ஈழ விடயத்தை மையப்படுத்தி தன்னுடைய இறுதி சுவாசம் இருக்கக்கூடிய நேரம் வரை பேசிக் கொண்டிருந்தான் என்கின்ற ஒரு அடையாளப்படுத்தப்படுகின்றது ஒரு பெருமையாக இருக்கும் என்பதுதானே நிச்சயம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றியுடன் என்பார்.